பிரதமரை, பிரதமரை நானும் டாக்டர் அன்புமணி ராமதாஸும் ரெண்டு பேரும் சந்தித்தோம். 20 நிமிஷம் அவரோட பேசிட்டு இருந்தோம். அதில் முக்கியமான விஷயங்கள் இந்த 7 தமிழர்கள் விடுதலை, அப்புறம் வந்து கோதாவரி காவிரி இணைப்பு அதை பற்றி, அப்புறம் அதே மாதிரி டெல்டா மாவட்டங்கள்லாம் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிக்கணும் அப்படின்றது, இதை பற்றிலாம் கொஞ்சம் விரிவாக பேசணும். நாளைக்கு அதில் முதல்ல போனதுமே அவருக்கு நன்றி சொன்னேன். அதாவது சீன அதிபரோடு, அதிபரோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறதுக்கு, தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்ததுக்கு, அதில் குறிப்பாக மகாபலிபுரத்தை தேர்ந்தெடுத்ததுக்காக அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன்னு சொல்லி முதல்ல அவருக்கு நன்றி சொன்னோம். தமிழ்நாட்டு மக்கள் இதை வரவேற்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோம். சார், பட்டேல் இனத்திலிருந்து தேவேந்திர குல வேளாளர் வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க. ஸோ அதை வந்து செயல்படுத்தலன்றதுக்கோசம் நாங்குநேரி மற்றும் விக்ரவாணி தேர்தல் வந்து வாபஸ் வந்துருந்தா கிருஷ்ணன். இதே போல் கோரிக்கை நிறைவேற்றப்படணும்னா வாபஸ் வந்துருந்தாங்க. அதெல்லாம் அவர் கேட்குற கேள்வி, அவர் கிட்ட கேட்குற கேள்வி தான் என்கிட்ட கேட்குறேன். போதும் தான் போகலாம். சரிப்பா.